துளசி ரெடியா? தோ வந்துட்டேங்க. ஏரோட பெல்ட் எங்க வச்சிருக்க? கட்டல் மேல தான் வச்சிருக்கேன். சூப்பரா இருக்கீங்க மார்க்கெட்டிங் மேனேஜர் மாதிரி ஸ்மார்ட் பாய். ஆ ஒரு நிமிஷம். இன்னங்க என்னது? முதல் நாள் வேலைக்கு போறீங்கல்ல, அதான் காலையில கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். உங்களுக்கு வேலை பாக்குற இடத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, மத்தவங்க பாராட்டணும், உங்களுக்கு ஜாப் சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிட்டு வந்தேன். சின்ன வேலையா இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும் பாருங்க. தேங்க்ஸ். என்னமோ தெரியல துளசி, இன்னைக்கு தான் முதல் நாள் வேலைக்கு போற மாதிரி இருக்குது. ஏ ஆமா, முந்திலாம் காலையில எழுந்து குளிச்சு பரபரப்பா ஆபீஸ்க்கு கிளம்பி போயிட்டு இருப்பேன். இப்பதான் ஆபீஸ்க்கு போறது இல்ல, டச் விட்டு போச்சுல. இஷ்டத்துக்கு தூங்கி எழுந்து காலை நேரம் பாக்காம இருந்துட்டு இப்ப திடீர்னு கிளம்பி போகும்போது ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீலிங்கா இருக்குது. ஐயா வீட்லயே வெட்டி ஆபீசரா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களோ? ஹலோ, யார பத்தினா பேஸ்ட? நாங்கெல்லாம் வேலைன்னு வந்தா ஃபயர் ஃபயர் மாதிரி. என்ன இப்ப லேசா செல் படுக்கல, ஸ்டார்டிங் ட்ரபிள். அதான் இப்ப வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம்ல, வரட்டா? ஒரு நிமிஷம், ஃபயர் மாதிரி வேலை பாக்குறவங்களுக்கு ரொம்ப பசிக்கும்ல, இந்தாங்க. இது இதுல சோறு குழம்பு ரசம் பொரியல் எல்லாமே வச்சிருக்கேன். ரெண்டு வாழைப்பழத்தையும் வச்சிருக்கேன், மறக்காம சாப்பிடணும். காலேஜ் போற அவசரத்துல எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை பண்ணுங்கற? போறதை சாப்பிட்டு போயிருப்பல. ஏ இது நான் செய்யாம வேற யார் செய்வாங்க? ஓ இதே மாதிரி ஜனக்கு ஒண்ணு நான் கேட்க ஆரம்பிச்சா என்ன பண்ணுவேன்? இன்னைக்கு மட்டும் இல்ல, காலம் முழுக்க உங்களுக்கு பிடிச்சத செஞ்சு தரதான் நான் இருக்கேன். உங்களுக்கு வேணுங்கறத கேளுங்க, அதான் எனக்கு சந்தோஷம்.